ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. இன்றைக்கி திருமந்திரத்தில் முதல் தந்திரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய உயிர் நிலையாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய 10 பாடல்கள் பார்க்க போகிறோங்க. அதாவது 187 பாட்டிலிருந்து 196 பாட்டு வரைக்கும். ஸோ அந்த 10 பாடல்கள் அப்படி நமக்கு வந்து அவர் வந்து உபதேசம் தான் கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கார். ஆனால் நடுவில் நடுவில் அப்பப்போ திருமூலர் ஒவ்வொரு டிப்ஸை கொடுத்துட்றாருங்க. சாமி அப்படின்னு சொன்னால் என்ன, சாமியை எங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தந்த டிப்ஸ் அப்பப்போ கொடுத்துட்றாரு. ஸோ பொருள் புரிஞ்சு பொறுமையாக அதை படிக்கும்பொழுது அந்த சின்ன ஒரு சட்டிலாக இருக்குது, அதை புரிஞ்சிக்கிட்டால் தான் நம்மளுக்கு வந்து உண்மையான அந்த விளக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ முதல் பாட்டு, அதாவது 187 பாட்டு, தழைக்கின்ற செந்தளிர் தன்மலர் கொம்பில் இழைக்கின்ற எல்லாம் இறக்கின்ற கண்டு. ஒரு நல்ல அழகு பூத்து குலுங்கி இருக்கக்கூடிய ஒரு நல்ல செடி, அதனுடைய அந்த கொம்பலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பூ வந்து நல்லா அழகாக விரிஞ்சிருக்கு இல்லையா. அப்போ நம்ம வீட்டில் ரோஸ் செடியெல்லாம் பார்ப்போம் இல்லையா, நல்லா அந்த அழகாக அந்த கொம்பலை வந்து எப்படி அந்த மூட்டை அப்படி நல்லா விரிஞ்சு மலர்ந்து அழகான பூவாக இருக்கும். அது என்னாகும், அப்படி பூவாகவே இருக்க போகுது இல்லை, அது அப்படி காஞ்சி அது சருகாக கூட மாறும் பார்த்தீங்களா. இதை தினம் தினம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இழைக்கின்ற எல்லாம் இறக்கின்ற கண்டும், அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். உனக்கு தெரியுது பூ பூக்குது அது காயுது, பூ பூக்குது காயுது, அதை நீ பார்த்துக்கிட்டே தான் இருக்க. கண்டும் பிழைப்பின்றி எம்பெருமான் அடியேத்தார். அப்போது நீ வந்து நீயும் அதே போல தான் இளமையாக இருந்த, நீ வந்து சின்ன பையனாக இருந்தால் இளமையான உனக்கு வயசு ஆகிட்டு இருக்கு, ஏன் உனக்கு தோண மாட்டேங்குது? அப்போது அந்த இளமை இருக்கக்கூடிய காலத்திலேயே வந்து நீ சாமியை கும்பிட்டுறணும், அப்படி கும்பிடலன்னா அடி ஏத்தார். கும்பிடாதவங்க அழைக்கின்ற போது, கிளம்பும்போது நம்ம இங்கே உயிர் உடல் ஓஞ்சு உயிர் கிளம்பும் பொழுது அழைக்கின்ற போது அறியார் அவர்தாமே. அப்போது நீ உனக்கு எல்லாம் தெரிஞ்சு அந்த வலு இருக்கக்கூடிய நாள்லேயே வந்து நீ இறைவனை வேண்டலை அப்படின்னு சொன்னால் பின்னாடி பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டே இருந்தேன்னா அந்த சாவு வரக்கூடிய நேரத்தில் சாமியினுடைய நினப்பு உனக்கு வரவே வராது. இந்த சாகிற நேரத்தில் சங்கரா சங்கராங்கன்னு சொல்லி பயன் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா, அது மாதிரி தான் அந்த நினப்பு வந்து அன்னாடு இருந்து நம்மளுக்கு பழகலைன்னா அந்த சாகிற நேரத்துலேயும் அந்த நினப்பு நமக்கு வராது. அப்போது நீ திருப்பி இங்கே தான் வரப்போற, உனக்கு பயனே இல்லை, நீ வாழ்ந்ததற்குண்டான ஒரு பயனே இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு. ஸோ அந்த இளமை இருக்கும் பொழுதும் வலு இருக்கும் பொழுதே இறைவனை வேண்டுவதற்குண்டான அந்த ஒரு வழிமுறையை தேடிக்கொள் அப்படிங்கிறது தான் அதற்குண்டான அந்த ஒரு செய்தி. ரெண்டாவது பாட்டு, ஐவருக்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது. ஐவர்னால் யார், மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அவயங்கள், அவர்களுக்குன்னு ஒரு செயல்கள் அப்படி இருக்குது. ஐவருக்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது, ஐவரும் மச்சையை காத்து வருவார்கள். அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய வேலை, ஐவருக்குண்டான வேலையை அவர்கள் தக்க மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க. ஐவருக்கு நாயகன் ஓலை வருதலால், அப்படி தக்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. காலம் வரும், நம்மளுக்கு ஓலை வருதுன்னு என்ன, நம்மளுக்கு உண்டான அந்த அந்திம காலம் வருது, அப்போ உனக்கு உண்டான அந்த அழைப்பு வந்துருச்சு, போதும் இந்த உடம்பு இதுக்கு மேலே தாங்காது கிளம்பு அப்படின்னா ஓலை வரும்பொழுது ஐவரும் அச்சையை காவல் விட்டார். அவ்வளோதான், உனக்கு அந்த உடம்பு ஓஞ்சி போச்சு, இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஏதோ ஒன்று டக்குன்னு இதாகிடுச்சு, அதுக்கு மேலே உயிர் தங்குறக்கால உடம்பு நாசமாக போச்சு, இல்லை நம்ம இல்லை வயதாகி நம்ம இறக்குறோம், இல்லை நோய்வாய்ப்பட்டு இருக்கிற ஏதோ ஒன்றுங்க ஆகும் போது அந்த உடல் வந்து அதுக்கு மேலே பயனில்லை, செயல் இழந்து போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை வரும்பொழுதும் அந்த உயிர் புரியாமல் அந்த உடம்பு வந்து இல்லைல்ல, அந்த ஐவரும் வந்து இல்லைல்ல எனக்கு கடமை, நான் வேலை செய்யணும் வேலை செய்யணும்னு ஆயுசுக்கும் ஓடிக்கிட்டேவா இருக்குது, இல்லை அதற்குன்னு உண்டான காலம் வரும்பொழுது அது 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 பாட்டுக்கு விட்டு போட்டு அது கிளம்பி போயிடும். அவ்வளோதான், அந்த உயிர் வந்து அந்த உடலை விட்டுட்டு அது பாட்டுக்கு கிளம்பிடும். ஏன் இப்படிப்பட்ட அந்த உடல் மேலே போய் பற்று வச்சுக்கிட்டு இருக்க, என்றைக்குமே இருக்கக்கூடிய அந்த இறைவன் மேலே மட்டும் என்றைக்கும் அந்த யோசனையும் அந்த இறை வழிபாட்டு மேலே உன்னுடைய கவனத்தை வச்சுக்கிட்டே இரு, இந்த உலகத்து மேலேயும் இந்த உடல் மேலேயும் வந்து பற்று வச்சுக்கிட்டு இருக்காதேங்கிறதுக்குண்டான பாட்டு. ஓமை எவ்வளோ அழகாக இருக்குல்ல. மூணாவது பாட்டு, மத்தளி ஒன்றுல தாளம் இரண்டுல. மத்தளம் ஒன்றா ஆனால் தாளம் ரெண்டாம், ஏன்னா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குல்ல, அதுபோல் மத்தளம் உடம்பு மத்தளம் ஒன்று ஆனால் புத்தி எல்லாம் ரெவ்வெண்டாக இருக்குது. நான் ஒன்று இறைவன் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியது, இது உடல் அது உயிர் அப்படின்னு, இது நானும் அது நீ, இந்த மாதிரி எல்லாம் ரெண்டு ரெண்டு இருக்குது. மத்தளம் மத்தளி ஒன்றுல தாளம் இரண்டுல, அத்துள்ளே வாழும் அரசனும் அங்குளன். அப்போது அப்படி அந்த மத்தளம் ஒன்று புத்தி ரெண்டு இருக்குது, இருந்தாலும் கூட அத்துளை வாழும் அரசனும் அங்கேயே இருக்கான். அப்போது இறைவனுங்கிறது எங்கே இருக்காரு, அட உனக்குள்ளே தான் இருக்காரு. அத்துள்ளே வாழும் அரசன் புறப்பட்டான், ஆ சரிப்பா நான் போகிறேன், இந்த இடத்துல இறைவன் சொல்லலாம், இறைத்தன்மை தான் உயிர், உயிர்னு சொல்லலாம், உங்களுக்கு அப்படி சொல்லணும்னு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உயிர்னு சொல்லிக்கிங்க, இல்லை இறைத்தன்மைன்னு சொல்லிக்கிங்க, எது ஒன்று ஆனாலும் சரி. அத்துள்ளே வாழும் அரசன் புறப்பட்டால், அதற்குன்னு ஒரு காலம் வந்து அவர் கிளம்பும் பொழுது மத்தளி மண்ணாய் மயங்கியவாறு, அதுக்கப்புறம் இந்த மத்தளத்துக்கு ஏதாவது வேலை இருக்கா, அப்படியே மக்கி மண்ணாக போயிடும், இதில் ஒரு வேலையும் இல்லைப்பா, இது மேலே நீ பற்று வச்சுக்கிட்டு இருக்காதே அப்படின்ட்டு. அப்போ என்ன நீ செய்ய வேண்டியது, அந்த இறைவனை பிடிச்சி நிறுத்துறது தான் உன்னுடைய ஒரு வேலையாக இருக்கணும். உன்னால் நிறுத்த முடியலன்னாலும் அவர் மேலே ஒரே கவனத்தை வச்சுருந்தேனாலும் கூட போதும் அப்படிங்கிறது இதற்குண்டான முக்கியமான ஒரு விஷயம். நாலாவது பாட்டு, வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை.
வேங்கடம் அப்படின்னு சொன்னால் வேம் கூட்டல் கடம்னா அந்த மண்ணு நாளான அந்த குடம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ உடலை தான் சொல்கிறாங்க வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை. அந்த சாமி எங்கேருந்து ஆடிட்டு இருக்காருன்னு பார்த்தோம், நமக்குள்ளே தான் இருக்குது. வேங்கடத்துள்ளே விளையாடும் நந்தி. ஸோ இந்த உடலுக்குள்ளே தான் இருக்குது எல்லாம். ஏகம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது. வேங்கடத்துள்ளே விளையாடும் நந்தியே, வேங்கடம் என்றே விறகு அறியாதவர். ஸோ இந்த உடலுக்குள்ளே தான் இறைவன் இருக்காருன்னு தெரியாதவங்க, இல்லை இந்த உடல் அழியக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையும் உணராதவர்கள், வேங்கடம் என்றே விறகு அறியாதவர், அது வந்து போய் அது வந்து விட்டு போயிடும், அதனால் அது நிலையாக நிற்காது அப்படின்னு தெரிஞ்சுக்காதவங்க, தாங்க வல்லார் உயிர்தான் அறியார். நீ செத்து போயிடுவிடா, இந்த உடலை விட்டு நீ போயிடுவேன், ரொம்ப ஆடிட்டுருக்கேன், இந்த உடலை விட்டு நீ போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் அவங்களால தாங்கிக்கவே முடியாதான். அந்த மாதிரி ஒரு மனோநிலைக்கு அவர்கள் வந்துடுவாங்க. ஏன் இந்த உடல் தான் எல்லாமே அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற நீ, அது ஒன்றுத்துக்கு இல்லை, அது வந்து ஒரு வெறும் மண் குடம் மாதிரி, அது வெறும் மண்ணுப்பான மாதிரி, அது உடஞ்சி போச்சுன்னா போச்சு அவ்வளோதான், திருப்பி பழசு மாதிரி ஒட்டியெல்லாம் வைக்க முடியாதுன்னு சொன்னால் தாங்க வல்லார் உயிர் தான் அறியார். ஸோ அவங்களால அதை தாங்கிக்கவும் முடியாது, அந்த உயிரினுடைய தன்மை என்னன்னு அவர்களால் உணரவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பாடல் இது. ஐந்தாவது பாட்டு, சென்று உணர்வான் திசைபத்தும் திவாகரன். திவாகரன் சூரியன். சென்று உணர்வான் திசைபத்தும் திவாகரன். இந்த இடத்துல திவாகரன்கிறது நம்மளை சொல்கிறதுங்க. திசை பத்து, நமக்கு எட்டு திசை தான் இருக்குன்னு தெரியும், எட்டு திசையும் மேலே கீழே. ஸோ எந்த இடத்தையும் விட்டு வைக்கிறதே இல்லை, எட்டு திசையும் மேலே கீழே, பத்து திசைகள். சென்று உணர்வான் திசைபத்தும் திவாகரன், எல்லாம் சுத்திரம் அப்படியே ஊர் பூரா சுற்றி எனக்கு அது இது இதுன்னு பார்க்கறது மேலெல்லாம் ஆசை. அன்று உணர்வாள் அழிக்கின்றது அறிகிலர். எல்லாமே உன்னுடைய உணர்வுகள்னால தான் நடக்குது அப்படிங்கிறது வந்து உனக்கு புரியறதில்ல. நின்று உணரார் இந்நிலத்தில் மாந்தர்கள். எல்லாத்திற்குமே காரணம் உன்னுடைய உணர்வுகள் தான், அதிலிருந்து தான் எல்லாமே வெளிப்படுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்காம இது எல்லாம் சுற்றி ஓடி எல்லாத்தையும் தேடி வச்சுக்கிட்டே இருக்கேன். பொன்று உணர்வாரின் புணர்கின்ற மாயமே. இப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்தியா. அவன் கடைசியாக என்ன ஆகிறான்னா ஒன்றுத்துக்கு இல்லாமல் செத்து போயிடுறான். ஆனால் அது அவனுக்கு புரியறதில்ல, அது ஒரு மாயை போல் அவனை சூழ்ந்துட்டு எல்லாமே அங்கே இருக்குது, அதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்லி வெளியே ஓடிக்கிட்டே இருக்கான். பத்து திசையும் ஓடுறானான், ஆனால் எல்லாமே தங்கிட்டிருந்து தான் உதயமாகுதுங்கிறத அவன் மறந்துடுறான். இப்படி ஒரு மாயையிலேயே அவனுடைய வாழ்க்கையை வந்து அப்படியே கழிஞ்சு போயிடுது அப்படின்ட்டு. ஆறாவது, மாறு திருத்தி, அதாவது தவறு திருத்தி, இல்லை கசங்கி இருக்கிறது இல்லையா அதெல்லாம் திருத்தி, மாறு திருத்தி. வரம்பிட்ட பட்டிகை, பட்டு ஆடை இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கச்சக்கச்சான்னு தான் இருக்கும், அது வந்து நீட்டாக அப்படி சீராக கட்டணும். மாறு திருத்தி வரம்பிட்ட பட்டிகை, அவ்வளோ பார்த்து பார்த்து உடுத்தக்கூடிய அந்த பட்டாடையும். பீரும் அதனை பெரிது உணர்வார் இல்லை. பீரும்னா கிழிந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ நீ பொத்தி பொத்தி வச்சுருந்தாலும் அது கிழிகிற நாள் வரும்போது அது கிழியத்தான் செய்யும். கூறும் கருமயிர் வெண்மயிர் ஆவதும். முடி வெள்ளையா கருப்பாக இருக்கா, அது வெள்ளையாகுதா, இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தானே இருக்குது. நீ பொத்தி பொத்தி வச்சாலும் அது அழியக்கூடிய நாள் வரும்பொழுது வரும். நீ இதுதான் முக்கியம்னு சொன்னாலும் அது மாறக்கூடிய நாள் வரும்பொழுது வரும். ஈரும் பிறப்பும் ஓராண்டும் என நீரே. ஈரும்னா இறப்பும், இறப்பும் பிறப்பும் நொடிப்பொழுதில் வந்துடும். உனக்கு உன்னால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது, அது பின்னாடி சுத்தாது, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு. ஏழாவது பாட்டு, துடுப்பிடு பானைக்கும் ஒன்றே அரிசி, அடுப்பிடு மூன்றிற்கும் அஞ்சிறி கொள்ளி, அடுத்து எரியாமல் கொடுமின் அரிசியை விடுத்தன நாட்களும் மேல் சென்றனவே. அதாவது ஒரு அரிசி சமைக்கிறோன்னு வச்சுக்கங்களேன், சாப்பாடு செய்கிறோன்னு வச்சுக்கங்களேன், பானைக்குள்ளே அரிசியை போட்டு நீட்டாக அஞ்சு அந்த விறகு இது அந்த விறகு அடுக்கக்கூடிய அந்த சட்டி இருக்கும் வந்துங்க, நான் மூணு புள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும், அது மேலே சட்டி வச்சு அஞ்சு விறகு அடுக்கி அந்த சாதத்தை வந்து நீட்டாக அளவை கரெக்டாக வடித்து எடுக்கணும். அது செகண்ட் டைம்லாம் பண்ண முடியாது, ஒரு தடவையிலே நீங்கள் நீட்டாக செஞ்சு எடுத்துடணும், அப்படி பண்ணலைன்னா அது வீணும். இதுதான் வந்து அங்கே சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் பாருங்கள், துடுப்பிடு பானைக்கும் ஒன்றே அரிசி. பானைங்கிறது இது இந்த உடம்பு, இந்த உடம்பு வேலை செய்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்ன, உயிர் ஒன்று தான் இருக்குது. அடுப்பிடு மூன்றிற்கும், மூன்று அப்படின்னு சொன்னால் இடகளை பிங்களை சூழ்மனை இந்த மாதிரி இந்த மூன்றிற்கும். அஞ்சரி கொல்லி, இந்த ஐம்புலன்கள் தான் கொல்லி, இதை எரிச்சேன்னா அந்த மூணு இருக்குக்கு பார்த்தியா அந்த இடகளை பிங்களை சூழ்மணி அதை ஈஸியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்து எரியாமல் கொடுமின் அரிசி, இந்த உடல் விட்டு இன்னொரு உடல் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் இங்கே இருக்கிற உள்ளே இருக்கிற அந்த அரிசி அந்த ஆன்மாவை நீ வந்து பக்குவமாக வளர்த்தணும், அப்படி இல்லைன்னா விடுத்தன நாட்களும் மேல் சென்றனவே. அப்போ அதை புரிஞ்சிக்காமல் நீ நாளை கடத்திக்கிட்டே போய்கிட்டே இருக்க, அதை பண்ணாத, இதை விட்டுட்டேன்னா மறுபடியும் இதே உடல் இதே குணத்தோடு நீ பிறப்பையான உனக்கு தெரியாது. அதனால் இந்த பானை இருக்கும் பொழுதே அந்த அரிசி கரெக்டாக சமைச்சு எடுத்துக்கோ, அந்த அஞ்சு விறகு தான் இருக்குது, அந்த அஞ்சு விறகு தீர்றதுக்குள்ளே கரெக்டாக நீ அதை வந்து சமைச்சு எடுத்துரு அந்த அரிசியை, அடுத்து பார்த்துக்கலான்னு விட்டு பயன் இல்லை அப்படின்ட்டு. எட்டாவது பாட்டு, இன்புரு வண்டு
அங்கு இனமலர் மேல் போய் உண்பது வாசம் அதுபோல் உயிர்நிலை. ஒரு வண்டு எப்படி பாருங்க, அப்படி அந்த பூவை பார்த்துட்டு அதுக்குன்னு பிடிச்ச அந்த ஒரு இன மலர்கள் மேலே போய் அந்த அது மேலே இருக்கக்கூடிய அந்த வாசனை நுகர்ந்து நுகர்ந்து அதில் இருக்கக்கூடிய அந்த தேனை எடுத்துக்கிட்டே இருக்குது. அது எடுத்து முடிச்சோன்னே திருப்பி அடுத்ததுக்கு போயிடும். இதே போல் தான் அந்த உயிரினுடைய நிலை. இந்த இருக்கிறது மேலெல்லாம் ஆசை, இது இதுக்கு வந்து ஒரு இது உயிர் எடுத்து உடல் எடுத்துக்கிறோம், அது முடிஞ்சுதா அப்புறம் அது மேலே ஆசை, அதுக்கு ஒரு இது எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி தான் அந்த உயிரினுடைய நிலையும் போய் 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 வந்துகிட்டே இருக்குது. இன்புற நாடி நினைக்கலும் ஒன்றொளி கண்புறம் நின்று கருத்து நில்லானே. அந்த இப்படி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஓட்டம் இருக்குது பாருங்கள் வாழ்க்கை. இதை ஒரு செகண்டு நிறுத்தி அந்த இறைவன் மேலே நீ ஒரு கவனத்தை வச்சே அப்படின்னு சொன்னால், அந்த அக்னி மண்டலம், ஆதித்ய மண்டலம், சந்திர மண்டலம்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று மண்டலத்தினுடைய ஒளி அப்படின்னு நல்லா பிரகாசமாக தெரியுமா, கண் பார்வையில் பார்க்குற மாதிரி பிரகாசமாக தெரியுமா. அதில் நின்று ஆடக்கூடிய அந்த இறைவன் எங்கே இருக்காரு, கருத்துள் நில்லானே, உன்னுடைய எண்ணத்துக்குள்ளே தான் இருக்கார். அப்படின்னா என்ன, மனதிற்குள் இறைவன் இருக்கான். நீ இந்த உலகத்து விஷயங்கள்னு உன் மனதை செலுத்தினேன்னா இறைவன் தெரியாது, இறைவன் விஷயத்தில் உலகத்தை செலுத்தினேன்னா இந்த உலகம் தெரியாது, இறைவன் விஷயத்தில் உலகத்தை செலுத்துறதுக்கு நீ என்ன பண்ணணும், மனசடக்கி அமைதியாக இருக்கணும். இதுதாங்க டிப்ஸு. இப்போ ஏழு பாட்டு சொல்லிகிட்டே வந்தார் உபதேசம் மாதிரி இருக்கா, எட்டாவது பாட்டும் உபதேசம் தான், ஆனால் ஒரு டிப்ஸை லேஸ் அப்படி தாட்டி விட்டார் பார்த்தீங்களா. மனமடங்க இறைவன் தெரிவான், மனமடங்காமல் நீ அப்படியே இந்த ஊர் பூரா சுற்றிக்கிட்டே இருந்தேன்னா இறைவன் தெரிய மாட்டான். அவ்வளோதான். ஸோ எல்லாத்துக்கும் உன்னுடைய எண்ணங்கள் தான் காரணம், அந்த எண்ணம் அடங்க இறைவன் தெரிவார் அப்படிங்கிறது இதற்குண்டான ஒரு பாட்டு. ஒன்பதாம் பாட்டு பாருங்கள். ஆம் விதி நாடி அறம் செய்மின் அந்நிலம். இந்த உலகத்தில் நீ பிறந்துட்ட, இங்கே வந்து உனக்குன்னு சத்தியம் ஒன்று இருக்குது, நீ இப்படி தான் சரிவர நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு சத்தியம் இருக்குது, அதுக்கு தவறாமல் நீ வந்து அந்த சத்தியத்தை காப்பாற்றி நல்ல ஒழுக்கமான வழியில் நீ வந்து வாழணும். போம் விதி நாடி புனிதனை போற்றுமின். இங்கே இருக்கும் பொழுது நீ சத்தியத்திற்கு ஏற்றாற்போல் நல்லபடியாக நடந்துக்கிட்ட, இந்த உலகத்திற்கு ஏற்றாற்போல், அதே போல் போகிற இடத்திற்கும் ஏற்றாற்போல் நீ நடந்துக்கணும் இல்லை, அப்போ அதற்கேற்றாற்போல் என்னென்ன செய்யணுமோ அதையும் நீ வந்து செஞ்சிடணும். நாம் விதி வேண்டும் அது என் சொல்லின் மானிடராம் விதி பெற்ற அருமை வல்லாருக்கே. மானிடராய் பிறப்பதே மிகுந்த அரிதான ஒரு விஷயம். அங்கே வந்ததற்கு பிறகு நான் எதுக்கு வந்தேன், ஏன் வந்தேன், என்னுடைய விதிப்பையனை சொல்லுங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது. இங்கே நீ வர்றதுக்குண்டான ஒரே காரணம் மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு தான். அதுக்குண்டான ஒரே வழி என்ன, இறைவனை துதித்து நின்று அந்த எண்ணத்தில் மட்டுமே இருக்கக்கூடியது தான். அது ஒன்று செய்கிறது தான் உனக்கே தவிர மித்த எந்த விதியும் உனக்கு வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கிறது. பத்தாவது பாட்டு. அவ்வியம் பேசி அரங்கட நில்லன்மின். இந்த அவ்வியம் அப்படின்னு சொன்னால் வஞ்சனை அப்படின்னு சொல்லி அர்த்தம், நில்லன்மின் அப்படின்னு சொன்னால் நிற்காதீர் அப்படின்னு அர்த்தம். ஸோ வஞ்சனை பேசி அறச்செயல்கள் செய்யாது, அறம் இல்லாத ஒரு வாழ்க்கை பக்கம் நீங்கள் நிற்காதீங்க, நல்லவங்களாம் வாழுங்க அப்படிங்கிறாரு. வெவ்வியனாகி பிறர் பொருள் வவ்வன் மின். வெவ்வியன் அப்படின்னு சொன்னால் பேராசை உடையவன் அர்த்தம், வவ்வன் அப்படின்னு சொன்னால் கவறுதல் அர்த்தம். அப்போ பேராசையின்பால் பிறர் பொருதல், பிறர் பொருளில் வந்து எனக்கு வேணும்னு சொல்லி அதை கவர்ந்துட்டு வரக்கூடிய அந்த ஒரு குணமும் நீங்கள் கொள்ளாதீங்க. ஸோ என்ன சொல்கிறது, வஞ்சனை பேசி பிறரை கெடுக்கவும் செய்யாதீங்க, பேராசை கொண்டு அடுத்தவன் பொருளையும் நீங்கள் வாங்காதீங்க. செவ்வியனாக சிறந்து உண்ணும் பொழுது, செவ்வியன்னா ஒழுக்கமானவனாக இருந்து, நீ ஒரு வாய் உணவு உண்ணும் பொழுது ஓர் தவ்விக்கொடி உண்மின் தலைப்பட்ட போது, உண்மின் அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட நீ கரெக்டாக சாப்பிடும்பொழுது நமக்கு பசி மிகுந்திருக்கும் பொழுது, சாப்பிடும்பொழுது யாராவது எதாவது பேசினாலும் தொந்தரவு பண்ணாலும் எவ்வளோ கட்டுப்பாகும், அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கூட நீ நல்லவனாக வாழ்ந்திருந்து அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு வாய் எடுத்து வைக்கும் பொழுதும் கூட யாராவது ஒருத்தர் எனக்கு பசி எனக்கு உதவுன்னு கேட்டால் அவங்களுக்கு தவ்விக்கொடு அப்படி அந்த அள்ளி அவர்களுக்கு கொடுக்கணுமா, நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிலையோடு நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறார். ஸோ இந்த பத்து பாடல்கள் தான் வந்து திருமந்திரத்தில் உயிர் நிலையாமை அப்படின்னு சொல்கிறதுக்குண்டான பாடல்கள். ஆக மொத்தம் என்ன சொல்கிறார், நீங்கள் நிலைச்சி இருக்க போகிறதில்ல, நீ இதை இதை பார்த்து 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 மயக்கமான ஒரு சூழ்நிலையில் வந்து எந்த விதமான ஒரு பயனும் கிடையாது. அதனால் வாழும் காலத்தே உடல் பலமும் மனோபலமும் இருக்கக்கூடிய காலத்து அந்த இறை நினைப்போடவும் இருந்து அதை எப்படி பிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையும் பின்பற்றி உன்னுடைய வாழ்க்கையை வாழ், அதுவே சிறந்ததற்குண்டான ஒரு விஷயம். அப்படி எப்படி வாழ்கிறது, மனசை கட்டுப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் எண்ணமற்ற நிலையில் இறைவன் தெரியவான் அப்படிங்கிறது இதற்குண்டான சூட்சமம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலை சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிலைந்தங்கள். நான் உங்களுக்கு தெரிந்த பண்ணி நன்றி.